ஹலோ செல்லக்குட்டிங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இயேசுப்பாக்குள்ளே நீங்கள் எல்லோரும் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக நல்ல பிள்ளைங்களாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீக் நம்ம சண்டே கிளாஸில் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிடுவோமா? இல்லை கண்ணை முடுங்க. இயேசுப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளில் இயேசுப்பா சண்டே கிளாஸ் பார்க்குற ப்ரோக்ராமை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றுங்க. உங்கள் கரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுப்பா நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பண்ணாதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியும் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நீ ப்ரேயர்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, எங்கள் சண்டே ஸ்கூலில் ப்ரேயர் பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லி கொடுத்தாங்க. நான் வேணா உனக்கு அதை சொல்லவா? ஏய் கதையா? ஏய் சொல்லு சொல்லுப்பா, எனக்கு கதை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் அந்த ஸ்டோரி உனக்கு சொல்லவா? அந்த மிஷினரி, ஸோ இந்த மிஷினரி பேர் ஜார்ஜ் முல்லர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இடத்துக்கு ஷிப்பில் ட்ராவல் ஆகி போயிருக்காரு. அப்போது இவருடைய ட்ராவல் ஆகிட்டுருக்குற அந்த நேரத்தில் கேப்டன் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உங்களுடைய ட்ராவல் வந்து லேட் ஆகும், உங்களுடைய ட்ராவல் டேஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா ஷிப்புக்கு முன்னாடி ரொம்ப பனி மூட்டமாக இருக்குது, நிறைய ஃபாக்ஸ் இருக்குது, அதனால் நம்ம போக முடியாது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு கேப்டன். அப்போது இவர் சொல்லியிருக்காரு கேப்டனை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நான் அர்ஜென்ட்டாக அந்த இடத்துக்கு போகணுமே கேப்டன், எப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் 24 hours இந்த ஃபாகை பார்த்துட்ருக்கேன், அது மூவ் ஆகிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, நான் ஜபம் பண்ணுறேன், ஏசப்பா கண்டிப்பாக இந்த ஃபாகை வந்து மூவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? ஜார்ஜ் முல்லர்.
மிஷினரி இவர் தன்னுடைய விசுவாச நம்பிக்கையை வந்து விடாதபடிக்கு இயேசுப்பா இந்த பனிமூட்டம் எல்லாத்தையும் உங்களால் முடியும், நீங்கள் இது எல்லாத்தையும் போக்குங்கன்னு சொல்லி ஒரு குட்டி ஜெபத்தை அவர் ஜெபிச்சுட்டு வந்து பார்க்கும் பொழுது அந்த 24 hours மூவ் ஆகாத அந்த ஃபாக் எல்லாமே அந்த ஒரு 5 minutes ப்ரேயரில் இயேசுப்பா கேட்டு அற்புதமாக அதை மூவ் ஆக செய்திருக்கிறாரு. ஸோ இந்த கேப்டன் அதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் ஆயிருக்கு, இவருடைய இந்த சின்ன ஜெபத்துக்கு இவ்வளோ பெரிய வல்லமையா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸோ அந்த கேப்டனை பார்த்து ஜார்ஜ் மில்லர் சொல்கிறாரு, நீயும் அந்த பனி மேலே தான் உன்னுடைய கண் இருந்தது, போகாது அப்படின்னு இருந்தேன், ஆனால் நானும் நான் ஆராதிக்கிற இயேசுப்ப மேலே என்னுடைய கண்களை என்னுடைய விசுவாசத்தை நான் வைத்தேன், அதோடைய வல்லமையை நீங்கள் பார்க்க முடிந்தது என்று சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் டிம்பிள், அப்போ அந்த சின்ன ப்ரேயருக்கு இயேசுப்பா எவ்வளோ பெரிய வல்லமையை தந்திருக்கிறாருல்ல, நம்மளும் ஜெபிச்சனா இயேசுப்பா எப்பேற்பட்ட ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் ஆண்டவர் கேட்டு நம்மளுக்கு பதில் தருவார். டிம்பிள், நாமளும் ப்ரேயர் பண்ணுவோமா? ஏட் பேர்ல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேர்ல இந்த ஸ்டோரி. என் குடும்பத்தில் கூட ரொம்ப பெரிய பிரச்சனைகளெல்லாம் இருக்குது, எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டிம்பிள். டிம்பிள், நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி மெமரி வாஸ் பார்த்துடலாமா? ஓகே பேர்ல், சொல்லிட்டா. நம்மளுடைய மெமரி வர்ஸ் என்னென்னா, John 14:14, இஃப் யூ ஆஸ்க் எனி திங் இன் மை நேம் ஐ வில் டூ இட், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இஃப் யூ ஆஸ்க் எனி திங் இன் மை நேம் ஐ வில் டூ இட், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.